ஹாய், வெல்கம் டு கேஷுவல் கிச்சன். இன்றைக்கி ரெசிபியில் பிசிபிலே பாத் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ரெண்டு கேரட், ஒரு நூல்கோஸ், கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு டர்னப்ஸ், இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் கிளாஸ் துவரம்பருப்பில் எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் வைக்கிறோம். அதை நம்ம ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் விட்டு நம்ம இப்போ எடுக்கிறோம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை எப்படி ஒரு டம்ளர் அரிசியில் பிசிபிளே பாத் செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வைக்கிறோம். குக்கர் ஹீட் ஆனோடனே 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துறோம். ஆயில் நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி வணங்கினோடனே இதில் ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்திக்கிறோம். பூண்டு நல்லா வணங்கணும். பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இதில் வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இதில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 5 ஸ்பூன் பிசிபிளே பட் பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, இதில் பிசிபிளே பட் பவுடர் கடையில் தனியாக விற்கிறாங்க, அதையவே ட்ரை பண்ணுங்கள். வேறு சாம்பார் தூள் ஏதாவது ட்ரை பண்ணால் அது டேஸ்ட் வராது. இது எம்டிஆரில் கிடைக்கும், வாங்கிக்கிங்க. எல்லாம் கிளறி விட்டுட்டு இதில் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் ஊற வச்சுருக்க புளிக்கரைச்சல் சேர்த்துறோம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம குக்கரில் வேக வச்ச காய்கறியும் பருப்பையும் இதில் நம்ம சேர்த்துறோம். ஏன் தனியாக வேக வச்சு இதில் சேர்த்துறோன்னா நல்லா குழஞ்சி கிடைக்கும், அதனால தான் இப்படி ஆட் பண்ணுறோம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற 1 கிளாஸ் அரிசியை இதில் நம்ம சேர்த்துறோம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 6 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துறோம். ஆறு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இது ஒரு 6 விசில் விட்டுட்டு எடுக்கணும். இப்போ 6 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் பற்றி சிம்லேயே வச்சுருக்குங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போது நான் ஒரு 4 ஸ்பூன் மண்டை வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த சிம்லேயே வச்சுட்டு இது கொஞ்சம் போட்டு கலக்கி விட்டுருங்க. அந்த புளி, இந்த மண்டபத்தோட இனிப்பு, அந்த பிசிபிளே பாத்தோட பவுடர் டேஸ்ட்டு, இதெல்லாம் கலந்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போது ஆல்மோஸ்ட் இது குக் ஆயிடுச்சு. இப்போ பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சர்வ் பண்ணுறோம். இது மேலே நீங்கள் பூந்தி தூவி கூட சாப்பிடலாம், இல்லாட்டி இது மாதிரி தயிர் பச்சடி வச்சு கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.